தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே பொக்கிசத்தை குறித்ததான ஏழாவது பாகத்திலே இறுதி செய்தியாக உங்களோடு காலை வேளையிலே பேசும்படிக்காய் தேவ ஆவியானவர் அடியனுக்கு கொடுத்ததான காரியங்களை பேசுவதற்காய் உங்கள் முன்பாக கடந்து வந்திருக்கின்றேன் எஸ்ரா புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரேவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டான் என்று வேத வசனம் சொல்லுகின்றது அப்போ எஸ்ரா என்கின்றவன் பழைய ஏற்பாட்டிலே ஆலயம் கட்டுமான பணியிலே இருக்கும் பொழுது அவனோடு இருந்ததான காரியங்களிலே மிக முக்கியமான பொறுப்பு உள்ளவன் எஸ்ரா என்று பார்க்கின்றோம் இந்த எஸ்ரா அந்த தேவனுடைய வார்த்தைகளை பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்களைப் போல லேவியர்களைப் போல அவன் படித்துவிட்டு கேட்டுவிட்டு அப்படியாக தன்னை முன்பாக கொண்டு வரவில்லை அவன் வேத வசனங்களை கற்றறிந்தது மாத்திரமல்ல கர்த்துடைய வேதத்தை முதலாவதாக ஆராய்ந்து இருந்திருக்கின்றான் ஆராய்ந்து விட்டு அப்படியே விட்டுவிடவில்லை நாமெல்லாம் நிறைய கற்றுக்கொள்ளுவோம் நிறைய கேட்போம் ஆனால் அதன்படி நடக்க மாட்டோம் ஆனால் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்றதான காரியம் அவன் வேதத்தை ஆராய்ந்தது மாத்திரமல்ல ஆராய்ந்து கண்டுபிடித்ததான பொக்கிஷங்களின் பிரகாரம் அவன் செய்யவும் ஆரம்பித்திருக்கின்றான் அதன்படி செய்யவும் மூன்றாவதாக ஆராய்ந்திருக்கின்றான் அதன்படி செய்திருக்கின்றான் மூன்றாவதாக செய்தது மாத்திரமல்ல அவன் எதை ஆராய்ந்தானோ எதை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தானோ அந்த காரியங்களை இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையாக நீதி நியாயங்களாக அவன் உபதேசிக்க ஆரம்பித்தான் ஏன் இசைக்கில் தீர்கதர்சன புஸ்தகத்திலே கண்டுபிடித்த காரியங்களையும் அடியன் கைகொண்ட காரியங்களையும் உங்களுக்கு உபதேசிப்பதற்கு முன்வந்த காரியம் என்னவென்று கேட்டால் அந்த கட்டளைகள் நீதி நியாயங்கள் என்னவென்று அறிய வேண்டும் என்பதற்காக இவன் உபதேசித்தது மாத்திரமல்ல எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டான் அப்போ பக்குவப்படுத்தி கொண்டான் என்றால் தேவனுடைய வார்த்தை அதனுடைய பொக்கிசம் அவருடைய மறைபொருளான காரியங்கள் அவருடைய வருகையை குறித்ததான காரியங்கள் இதெல்லாம் அவனுடைய இருதயத்திற்குள்ளாக நிரம்ப ஆரம்பித்த பின்பு அவன் தேவனுக்குள்ளாக தன்னுடைய கர்த்தருக்குள்ளாக இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொண்டான் என்று பார்க்கின்றோம் மத்திய சுவிசேஷம் இருபத்தைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்று நேற்றைய தினத்திலே நாம் படித்து தியானித்தோம் தாளந்தை குறித்ததான உபமானத்திலே நாம் எத்தனை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் எத்தனை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த காரியங்களை பெற்றுக்கொண்ட காரியங்களை அப்படியே இருதயத்துக்குள்ளே புதைத்து வைக்காமல் அப்படியே சும்மா இருந்து விடாமல் சோம்பல் உள்ளவர்களாய் மாறிவிடாமல் கர்த்துடைய வேதத்தை நாம் ஆராய்கிறவர்களாக காணப்படுகின்றோமா ஆராய்கின்ற நாம் அதன்படி செய்கின்றவர்களாய் காணப்படுகின்றோமா இஸ்ரேவேலின் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் ஆன்லைன் மூலமாகவோ நேரடியாகவோ சபையின் மூலமாகவோ சுவிசேஷம் மூலமாகவோ உபதேசம் மூலமாகவோ நமக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின் பிரகாரம் நம்மை ஆண்டவர் நடத்துகின்ற பிரகாரம் நம்மோடு இருக்கின்றவர்களுக்கு நாம் எப்படியாக தேவனுடைய கட்டளைகளை உபதேசிக்கின்றோம் நமக்கு கொடுத்த தேவனுடைய பாரத்தை நாம் எப்படி மக்களுக்குள்ளாய் கொண்டு செல்லுகின்றோம் என்பதை ஆய்ந்தறிந்து நம்முடைய இருதயத்தை வேண்டும் என்று எஸ்ராவின் புஸ்தகத்தின் மூலமாக நாம் கண்டு உணர்கின்றோம் எஸ்ரா ஒரு நல்ல இஸ்ரேலன் நல்ல ஒரு வேதவாஸ் பண்டிதனாய் இருந்திருக்கின்றான் அப்படிப்பட்டதை எஸ்ரா தன்னை மேன்மை பாராட்டாமல் தன் கற்றுக்கொண்ட காரியங்களை இஸ்ரேவல் ஜனங்களுக்கு உபதேசிக்க முற்பட்டான் அவருடைய பாவங்களையும் அவருடைய குற்றங்களையும் அவரவர் சுத்திகரிக்கத்தக்கதாக வாசித்ததான வாசனங்கள் அவன் சொன்னதான உபதேசங்கள் மனிதர்களை இருதயத்தை மாற்றுகின்ற விதமாக இருந்தது இப்படியாக நம்முடைய இருதயம் இருக்கின்றதா நம்முடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் பக்குவப்படுத்தப்படும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை கட்டளையாக நீதி நியாயங்களாக மக்களுக்கு உபதேசிக்கும் பொழுது அந்த வார்த்தை மக்களுக்குள்ளாய் கடந்து சென்று அவர்களையும் வேதத்தை ஆராயும்படிக்காக அதன்படி செய்கின்றவளாய் மாற்றத்தக்கதாக அது காரியம் செய்யும் பொக்கிசத்திற்குள்ளாக எசைக்கியல் தீர்க்க தரிசன வசனங்களுக்குள்ளாக நாம் கடந்து கொள்ளும் பொழுது அந்த வேதத்தை நாம் இப்படித்தான் ஆராய வேண்டும் அதன்படி செய்ய வேண்டும் அந்த கட்டளை நீதி நியாயங்களையும் நாம் கற்று அநேகம் இருக்கு மாறி நம்முடைய இருதயத்தை கொள்ள வேண்டும் கருத்துருதாமே உங்களை ஆசிரதிப்பாரா